ஃபேஸில் ஏற்படக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னி, ஸ்கார்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் இரிட்டேஷன், இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் க்யூர் பண்ணுற மாதிரி வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர். இதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. நான் வந்து தயிர் ஆட் பண்ணது வந்து வீடியோவில் ஷூட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு க்ளீன் பவுலில் மாற்றிக்கோங்க. நீங்கள் வெண்டைக்காய் வந்து தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி கூட நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. அண்ட் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட வந்து ஹாஃப் லெமனுக்கு கம்மியாக வந்து அந்த லெமன் ஜூஸ் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸில் ஏற்படக்கூடிய பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும், ஆக்னி ஸ்கார்ஸ் இருந்ததுன்னா அதை நல்லா ரெடியூஸ் பண்ணும், ஸ்கின்னுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக நல்லா வந்து ஒரு க்ளோ கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து இந்த வெண்டைக்காய் வந்து சூப்பராகவே ரிமூவ் பண்ணும். நீங்கள் இந்த வெண்டைக்காய் ஃபேஸ் கூட டீ ட்ரீ ஆயில், லெமன் ஜூஸ் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் வெண்டைக்காவும் தயிரையும் மட்டும் அரைச்சி கூட நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வரும். வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் நினச்சாலுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you, bye-bye, take care.